பாதுகாப்பான கூடாரங்களில் குடியிருக்க செய்கின்ற எங்கள் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற எங்கள் தந்தையே, உம்மை போற்றுகின்றோம். உம் கையின் நிழலால் எங்களை பாதுகாக்கின்ற எங்கள் தந்தையே, உம்மை துதிக்கின்றோம். வெப்ப காற்றோ வெயிலோ எங்களை வாட்டாதிருக்க செய்கின்ற எங்கள் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். திகில் எங்களை அணுகாது காக்கின்ற எங்கள் தந்தையே, இயேசுவே, உம்மை வணங்குகின்றோம். எம்மை காப்பதற்காக எங்களோடு இருக்கின்ற எங்கள் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். தீயோரின் கையில் நின்று எங்களை மீட்டருள்கின்ற தந்தையே, உம்மை வணங்குகின்றோம். அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருகின்ற எங்கள் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆம் தகப்பனே, இயேசுவே, உமது அளவிற்ற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்தாவியானவரே, உம்முடைய துணைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை வழிநடத்துகின்ற உங்களுடைய அளப்பெரிய நன்மைக்காக ஆண்டவரே, கோடானு கோடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே, இன்றைய நற்செய்தியிலே மரியாள் நீர் பெத்தானியாவிற்கு சென்ற பொழுது உமது பாதத்தில் நறுமண தைலம் பூசி அதை தனது கூந்தலால் துடைப்பதையும், அதை பார்த்து யூதாஸ் ஏன் இவ்வாறு இவ்வளவு விலை உயர்ந்த தைலத்தை பூசுகிறாள், ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று கூறுவதையும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவே, நீர் அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு ஏழைகள் என்றும் உங்களோடு இருக்கின்றார்கள், ஆனால் நான் உங்களோடு இருக்க போவதில்லை என்று தெளிவாக சொல்கின்றீர். ஆம் தகப்பனே, இன்றைய காலகட்டத்தில் பல பேர் மற்றவருக்கு உதவி செய்வதற்கும், குடும்பத்திற்கு தாராளமாக எல்லாவருக்கும் பகிர்ந்து நன்மைகள் செய்வதற்கும் ஆசைப்படுவார்கள். ஆனால் சிலர் அவர்களை தடுத்து நிறுத்தி, ஏன் இவர்களுக்கு செய்கிறீர்கள், ஏன் அவர்களுக்கு செய்கின்றீர்கள், ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பைசா தர வேண்டும் என்று எல்லாம் சொல்லி மற்றவர்களை, நன்மை செய்பவர்களை செய்ய விடாமல் தடுப்பவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அத்தகைய மனநிலை எங்களிடமும் இருப்பதால் ஆண்டவரே, நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். இயேசுவே, தாராள மனதை நீர் சொல்லியிருக்கின்றீரே. என் கைகள் குறுகி போய்விடவில்லை என்று நீர் சொல்கிறீரே. அதுபோல ஆண்டவரே, நீர் பெருந்தன்மை உள்ள கடவுள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அளவுக்கு மேல் அதிகமாக நீர் எங்களுக்கு அளந்து கொடுக்கின்ற தந்தை என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற அன்பை நாங்கள் உணரும் பொழுது இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களை தடுப்பதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று நாங்கள் எங்களுடைய மனதை ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் ஏழைகளுக்கு பணம் கொடுக்கும் போதெல்லாம், கடன் கொடுக்கும் போதெல்லாம், நான் அவற்றை இரண்டு மடங்காக திருப்பி கொடுப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கின்றீர். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் எனக்கே இறங்குகிறான் என்று சொல்லியிருக்கின்றீர். ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய கைகளில் உள்ள அனைத்தையும் மற்றவர்களுக்காக கொடுப்பதற்கு நல்ல தாராள மனதுடன் செய்வதற்கு எங்களுடைய உள்ளங்களை நீர் புதுப்பியும் ஆண்டவரே. கஞ்சத்தனமாக வாழாமல், செய்பவர்களையும் தடுத்து நிறுத்தாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவே, பல வேளைகளில் எங்களுடைய சுயநலத்தினாலும் கோபத்தினாலும் எங்களுடைய தேவையில்லாத அகங்காரத்தினாலும் பல நேரங்களில் நன்மை செய்பவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றோம். அந்த தருணத்திற்காக ஆண்டவரே, எங்களை மன்னியும். இனிமேல் நாங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாமல் இருப்பதற்கு எங்களை மன்னியும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, அவள் முது பாதத்தை தனது கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் பூசியது அந்த செயல் எவ்வளவு நீர் விலையேற பெற்றவர், உமக்கு எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் நாங்கள் தர வேண்டும், தெய்வீக காரியங்களுக்கு எவ்வளவு மதிப்பு தர வேண்டும், ஜெபிப்பதற்கு எவ்வளவு நேரம் நாங்கள் ஒதுக்க வேண்டும், உமது ஆலயத்தில் வரும்பொழுதும் எவ்வளவு பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துகின்றது. இந்த கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இயேசுவே, உங்களோட ஆணுக்கொடி நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் பாதுகாப்பில் வைத்து என்றும் காத்திருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆ